என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சிங் பீஷ்மர் மாதிரி அவரை எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா குடும்ப நாடகத்துல பலிகடாயிட்டாரு. மகாபாரதத்துல ரெண்டு குடும்பம், இந்தியாவில் ஒண்ணுதான். சோனியா மேடமோட முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க மகளா பிறந்ததுக்கு ரொம்பவே பெருமைப்படுறேன். ஒருவேளை நானா இருந்திருந்தா இது முடிஞ்சிருக்காது. பிரதம் மந்திரிக்கு என்னோட தேர்வு டாக்டர் மன்மோகன் சிங் தான். மன்மோகன் சிங் எனும் நான் உண்மையாகவும் எனது உளச்சான்றின்படியும் இந்திய பிரதமராக என் கடமைகளை மிக நேர்மையாக நிறைவேற்றுவேன். 100 கோடி ஜனங்க வாழ்ற இந்த தேசத்து ஆளுற சிலர் தான் இந்த நாட்டோட வரலாறு எழுதுறாங்க. ஆனா நான் அவங்க கதை எழுதுவேன். பிரதமருக்கு தான் ஒர்க் பண்ற பாத்திக்கல. ஆனா பிரதமர் வேலை பாக்குறதே கட்சிக்காக தானே. ஒரு பிரதமர் என்ன செய்யணுங்கிறத எப்படி என்எஸ்சி முடிவு செய்யும்? இவருக்கு அது புரியுமா? பிஎம்ஓ மீன்ஸ் பிசினஸ். இல்ல 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 சார், டாக்டர் சிங் மீன்ஸ் பிசினஸ். நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு நமக்கு அணு ஆற்றல் அவசியம். இது கட்சி ஏத்துக்க முடியாது. இந்த அணுசக்தி ஒப்பந்தத்துக்கான போராட்டம் பானிபட் போற அளவுக்கு இல்ல நடந்துச்சு. அரசாங்கம் நம்ம நாட்டோட அணு ஆற்றல பேரம் பேசிக்கிட்டு இருக்கு. நான் நாட்ட பேரம் பேசுறேன்னா நான் காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்படி நீங்க டெல்லி அரசியல்ல ஒரே விவாதம் தான், அது டாக்டர் சார பதவி நீக்க செஞ்சுட்டு எப்ப ராகுல் சார அரியாசனத்துல ஏத்தணும் போராட்டம் பிரதமருக்கும் கட்சிக்கும் நடுவில். தேர்தல் பிரச்சாரம் ராகுல் தலைமையில தான் சார். உங்க அதிகாரத்தை நிரூபிக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த வெற்றி உங்க வெற்றி, இந்த பிஎம்ஓ உங்க கடமை. கட்சி இவ்வளவு அவமானப்படுத்துது, நீங்க பேசாம இருக்கீங்க. எனக்கு எந்த பாராட்டும் தேவையில்லை, எனக்கு என் கடமை தான் முக்கியம். அதை விட முக்கியம் என் நாடுதான். ராஜினாமா பண்ண விரும்புறேன். ஊழல் குற்றச்சாட்டு போவோனா வெளி வந்துட்டு இருக்கும் போது ராகுல் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்?